திரு சி டி வள்ளியப்பன், சி டி நாகப்பன், சி டி கணேஷ் அவர் மூவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஓகே, எல்லாரும் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ மேடையில் இருக்கிற எல்லாரையும் நான் ஒருத்தர பேச கூப்பிட போறேன். அப்கோர்ஸ் இவங்க எல்லாருக்குமே எந்த அறிமுகமும் தேவையில்லை, ஆனா அந்த அறிமுகம் கொடுக்கலன்னா நான் இங்க தேவையில்லை, அதனால வந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ வரவேற்புரை கொடுக்க வரப்போற பத்தி எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவரை மாதிரி யாராலையுமே கதை சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா நான் அதை சொல்ல போறது இல்லைங்க. சினிமாவில பிரபலமானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சினிமாவில பிரபலமான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கவுண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா டாப்ல வர்றது முருங்கக்காய். நம்பர் ஒன் நான் சொல்லவே வேணாம், நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இயக்குனர் திரு கே பாகிராஜ் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும் எனக்கு முதல் முதலாக படம் 16 வயதுல தான் டைட்டில் வந்தது. எனக்கு முதல் முதல் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் ராஜ்கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் சினிமாவில் வெற்றி தூண்களாக இருந்துட்டு இருக்க உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் கூட படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாத்துக்கும் ரசிக பெருமக்கள், உங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஸ்கூல் பையன் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ குதூகூலமாக ஓடி வந்து சொல்லுவாங்க, அந்த சந்தோஷத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா முதல் முதலாக டைட்டில் வந்த படம். ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா என்ன முதல் முதலாக வேலைக்கு சேர்த்து விட்டது எங்கள் டைரக்டர் பாலகுரு சார் அவர். அவர் மாதிரி நிறைய படத்தில் வேலை பார்த்தவங்கெல்லாம் நிறைய பேர் இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வந்து அவங்களெல்லாம் நினச்சி பார்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லணும்னா எத்தனையோ சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு கமல்ஹாசன் சார் அவர் வந்து நடித்து அந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கலை. அதுக்கு பதில் என்ன இந்த சப்பாண்டித்தானே வளர்த்தான்னு சொல்லும்போது கடகடன அவர் கண்ணில் டிஎட்ஸ் விழுகும்போது எல்லாருமே செட்டில் டிஎட்ஸ் விழுந்தது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்ரீதேவி கோபத்தில் காரி வச்சு துப்பணும், எங்கள் டைரக்டர் சோப்பை வச்சுக்கிட்டு சூப்பராரு, இதை வச்சு இது பண்ணுறாரு, அதை வச்சு தள்ளி பார்க்குறாரு, என்னென்னமோ தெரித்து தெரித்து பார்க்குறாங்க, சரியாக வரல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏங்க இவ்வளோ சிரமம் போட்டு காரி துப்புங்க, நேச்சுரலாக வரணும். எனக்கு இப்போ நினச்சா கூட சிலத்துக்குது, அதாவது நடிப்புக்காகங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க அவருடைய பெருந்தன்மை அந்த நேரத்தில் அப்போ தான் ஷார்ட்டு ரியலாக வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது ஹலோ அந்த ஷார்ட் எப்போ பார்த்தாலுமே எனக்கு அது மனசுக்குள்ள அது ஒரு இனம் புரியாத சரியாச்சா இனம் புரியாத ஒரு அது என்ன உணர்வுன்னு சொல்கிறதில்ல, அது மாதிரி வரும். அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு அதிகமாக ஒன்றுமே தெரியாது, அதுதான் ஃபஸ்ட் டைம் போய் நிற்கிறேன். பாட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் சரி யாராக வருவாங்க, மாஸ்டர் கெஸ்ட் யாராக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் டைரக்டர் ஸ்ரீதேவி கூப்பிட்ட அப்படின்னாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு எந்த விதமான சங்கோச்சம் இல்லாமல் அவரே வந்து கம்போஸ் பண்ணி அவரே அபிநயம் பிடிச்சி காமிச்சாங்க. இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ சினிமாவில் ஒவ்வொன்றும் இன்றைக்கி இந்த 16 வயதில் படத்தை பார்த்தா இன்றைக்கி நடந்த மாதிரியே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த தன்னம்பிக்கைக்கு அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த 16 வயதில் படம் தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இங்கேருந்து மைசூருக்கு போன வேகத்துலேயே திரும்பி வந்துட்டோம், லொக்கேஷனுக்கே போகலை. பெங்களூரில் போய் இறங்கணும், பெங்களூரில் இறங்கின வேகத்துலேயே கால் சீட்டு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி மறுபடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை போகும்போது பார்த்தா காரில் வந்து திடீர்னு தீ பிடிச்சி ப்ரொடியூசர்லாம் தப்பிச்சதே பெரிய சமாச்சாரம் அப்படிங்கிற லெவலில் அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு நான் டைரக்டர் நிவாஸ்
அவங்க அப்துல்லா எல்லாரும் கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது டர் ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு சோ அந்த ஆக்சிடென்ட் இங்க வடபள்ளி இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால நடந்து இங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்கேன் எனக்கு அப்பவும் டவுட் என்னன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயோ காட்டுக்குள்ள போயிருச்சு அப்புறம் எல்லாரும் தப்பிச்சதே பெருசு அதுக்கப்புறம் நான் வந்து சாமிநாதா சாமிநாதன்னு சொல்லிட்டு இந்த வீலை செக் பண்ணிக்கோ செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த போல்ட் கிட்ட ஏதாவது கண்டிருந்தேன் என்ன ஆகுறது அப்படின்னு அதெல்லாம் சரியா இருக்கும் சும்மா இருங்க சும்மா இருங்கன்னாரு எனக்கு டவுட்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்து வடபள்ளி கொஞ்சம் முன்னால வந்து ஒரு இடத்துல நான் டீ சாப்பிடணும் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு அப்புறம் டைரக்டர் மறுபடியும் படுத்துட்டாரு அப்புறம் நிறுத்தினா அங்கே நிறுத்தணும்னு என்னையே அந்த இடத்துக்கு டீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவ்வளவு பக்கம் வந்தாச்சு போலாயே அப்படின்னாரு கடக்குன்னு ஒரு சவுண்டு பார்த்தா ஒரு வீல் தனியாக முன்னால் போயிட்டு இருந்தாங்க டைரக்டர் கேட்குறாரு இன்னும் அது வீல் ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி தான் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் நல்ல வேலையை நிறுத்தினேன் நிறுத்தாமல் இருந்தது என்ன ஆகுறது அப்படின்னா இதெல்லாம் தாண்டி எல்லாரும் டைரக்டர் அனுப்பிச்சு விட்டு ஃபிலிம் கேனை எல்லாமே பத்திரமா கொண்டு போய் சேர்த்து எல்லாருமே பத்திரமா போய் சேர்ந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் வரும்போது அப்துல்லா மட்டும் கை காலில் இப்படி கட்டு போட்டு வந்தார் இல்லை யாருக்குமே அடிபடல அங்கே ஆக்சிடென்ட் தப்பிச்சோம் இங்கே ஆக்சிடென்ட் தப்பிச்சோம் அப்துல்லா மட்டும் எப்படி இப்படி கட்டு போட்டு வர்றாருன்னா இல்லை ராஜன் உங்களை இறக்கி விட்டாதா என்ன தேனாம்பேட்டில் இறக்கி விட்டு அவர் ஆழ்வார்பேட்டைக்காரனைக்கு பஸ்ஸில் இதில் ஆட்டோவில் போயிருக்காரு வழியில் தண்ணி நின்றுருந்தது மழை பெஞ்சு தண்ணி தான் நிற்கிதுன்னு ஆட்டோ டிரைவர் உள்ளே விழுந்தோன்னு அப்படியே மொத்தமாக அப்செட் ஆகி அவ்வளோ பெரிய கட்டோட வந்தார் ஸோ நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டோம் உங்கள் ஒரு ஆள்னால வந்து உங்கள் ஒரு ஆளுக்காக வந்து எல்லாருமே ராத்திரி போகிற சோதனைக்குள்ளாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் வந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உண்மையிலேயே பயப்படுவாங்க சினிமாவில் வந்து சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இந்த மாதிரி இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு சரித்திரமாக சகாப்தமாக இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க இதில் வந்து நான் வந்து முதல் படமாக எனக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிறது ஏன்னா நான் ஊர்லேருந்து தான் கமல் அவர்கள் எல்லாம் ஊர்லேருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் ஸோ முதல் நாளெல்லாம் வந்து அவர் நடிக்க வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு த்ரில்லாக இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன இது ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த படம் எல்லாருமே இதை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது அதனால் இங்கே குருநாதர்கிட்ட வேலை பார்த்தது மறுபடியும் இந்த வெற்றி வந்து மறுபடியும் கலந்துக்கிட்டது மீண்டும் இது வெற்றி பெறப்போகுது அதுலேயும் கலந்துக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அனைவருக்கும்